ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் நான். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா, ஜல்லிக்கட்டுக்கு தயாராகிற காளைக்கு காலில் ராடம் அடிக்கிற வீடியோ தான். இது வரைக்கும் பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்காது. பட் ஆனால் எங்கள் சொந்த ஊரில் நான் இருந்ததுனால இதை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்ககிட்ட நான் சொல்கிறேன். மாட்டுக்கு ராடு அடிக்கிறதுனா என்ன, அதாவது காலில் நம்ம கையில் நகம் வளர்ந்தால் நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மாட்டோட காலில் நகம் வளர்ந்துருக்கும். அது சில நேரம் சொத்தையாக இருக்கும். ஜல்லிக்கட்டுக்கு போகிற காலை வந்து அந்த காலில் இருக்க நகத்தை கட் பண்ணி ஒரு இரும்பு மாதிரி வச்சு அதை வந்து ஆணி அடிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, களத்தில் இருக்க ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு காலில் முள்ளுக்கல்லாம் குத்திடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம காலில் எப்படி செருப்பு பண்ணுறோமோ ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு காலில் ராடு அடிப்பாங்க. பர்சனலாக இதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா இது, காலமாட்டை இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. பட் ஆனால் அவங்க செஞ்சு முடித்ததை கடைசியாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இது காளைகளுக்கு கால் சேஃபாக இருக்கணுங்கிற ஒரு ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லி. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். குதிரைக்கு வேற மாதிரி வரும். ரெண்டும் போட்டில தான் மாடு ஏந்திரிக்க தப்பு கிடையாது. 7 ரூபாய் வரைஞ்சி 7 ரூபாய் தப்பு கிடையாது. போட ஒரு சுரு போய்க்கணும். இந்த கொத்த விட, இந்த கொத்த விட, நீயே சாப்பிடு, கறந்துக்க. அப்படி கீழே எடுத்து ஒரு குச்சி எடுத்து மாடி முட்டை மாடி போய் குடிஞ்சு குடிஞ்சு விளையாட கீழே போடுங்க, கீழே போடுங்க, கீழே போடுங்க. அதை ஒரு முடி போடுங்க, ஒரு முடி போடுங்க, அதாவது முடி போடுங்க, ஒரு முடி இருக்கும் ஒரே முடி இருக்கு போடுங்க. கவுத்து ரூஸ் பண்ணுங்க, அந்த குடிச்சு தள்ளுங்க. ஏன் தவறு தவறு போடுறீங்க, இந்த மேல தூக்கி கொடுங்க. எதுக்கு அவ்வளோ குஞ்சு சின்னமாக சின்னமாக வச்சா போதும். சுடு சுட்டு கழுத்துக்கிட்டா கழுத்துக்கிட்டேன். அது சூடு சுருக்கு பண்ணுங்க, அந்த முன்னாடி போங்க. முன்னாடி கவுத்துறா, என்ன அங்க இருந்து குயிங்க, இழுங்க எடுங்க கவுத்துறா. அத இல்ல, அது எடுங்க, க்ரூஸ் பண்ணுங்க. நீ
சித்தப்பா சும்மா எனக்கு சாஞ்சிட்டு புறாப்புறான்ட்டு பத்தியா அது சொத்தா இருக்கு அந்த அளவுக்கு ஆழமா புழுதியா போயிட்டு எல்லாமே ஓடுமா அது எதுக்கு போறீங்க நீங்க சத்தம் பண்ணா அது என்ன பண்றானு போய் துள்ளிட்டு கிடக்கும் அவ்வளவுதான் அது பயப்படுது அதே நார்மலாவே இருக்கு மாடு ஒண்ணும் எந்த அளவுக்கு இல்ல விட்டு ஆடை கட்டி இருப்பது கட்டில வருமா போங்க நான் சாமி வாங்கிக்கோ
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.